ஸ்ரீராமகிருஷ்ணா, உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, கேட்பதற்கு இனியவை, பாவங்களை போக்குபவை, செல்வங்களை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோரே. அக்டோபர் 27, 1882. ராதையையும் கிருஷ்ணனையும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய இந்த ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன ஏக்கம் இருந்தால் இறைவனை அடைய முடியும். கங்கையில் நீரிறக்கம் தொடங்கியது. கப்பல் கல்கத்தா நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. ஹவுரா பாலத்தை கடந்து கம்பெனியின் தோட்டமும் தெரிந்தது. இன்னும் சிறிது தூரம் செல்லுமாறு கேப்டனுக்கு கூறப்பட்டிருந்தது. கப்பல் எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. அவர்கள் தங்களை மறந்து குருதேவரின் அமுதமொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். நேரம் எப்படி போகிறது என்பது யாருக்குமே தெரியவில்லை. இந்த அமுதமொழிகள் படிக்கும்போது, பக்தியோடு படிக்கும்போது எல்லாமே மறந்து போயிடும். சூழ்நிலை மறந்து போயிடும், தூக்கம் மறந்து போயிடும், சாப்பிட்றது மறந்து போயிடும். இப்போ சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது, தூங்குறதுல ஒரு சுகம் இருக்குது, டிவி பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்குது. இது ஒவ்வொன்றும் தனித்தனி சுகங்கள். இந்த எல்லா சுகமும் இந்த புத்தகத்தின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் எத்தனையோ பேர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சுகத்தில், இந்த ஆன்ம சுகத்தில் மட்டும் வர்றாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இந்த புத்தகம் எவ்வளவோ பேருக்கு துன்பத்தை துடைப்பவைன்னு சொன்னோம் இல்லையா, நிறைய பேருடைய அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எதுக்கு நம்ம இருக்கோம். எத்தனையோ இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் வந்து கேட்டார், நான் எதுக்கு இருக்கேன்னே தெரியலையே, ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார். ஒரே ஒரு புத்தகம் தான் சொன்னேன், ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் அல்லது அவருடைய வரலாறு படிங்க. படிக்கும்போது இதே கேள்வி அவருக்கு வந்திருக்கு, ஆனால் அவர் எப்படி தீர்வு கண்டார், நாம் எப்படி தீர்வு காணாமல் இருக்கோம். இங்கே அதை தான் பார்க்குறோம் நாம். அவர்கள் தங்களை மறந்து குருதேவரின் அமுத மொழிகளை கேட்டு கொண்டிருந்தனர். நேரம் எப்படி போகிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. நிறைய இடங்களில் பார்த்தா நம்ம நேரம் எப்படி போகிறதுன்னே தெரியாது, தூங்கியிருப்போம், நேரம் போனதே தெரியாது. இல்லை ஏதாவது வாட்ஸ்அப் இப்போ தான் இருக்கேன், அதில் ஃபேஸ்புக்கில் போயிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அப்படியே நம்முடைய நேரத்தை தொலைத்து விட்டிருப்போம். ஆ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரமாக ஏதாவது பண்ணுவோம். ஆனால் இந்த நல்ல விஷயங்களில் சத்தான குருமார்களுடைய பேச்சை கேட்கும் போது அதில் நம்முடைய நேரம் செலவானால் செலவு கிடையாது, அது முதலீடு. எல்லா பக்தர்களுக்கும் தேங்காய் துருவல் கலந்த பொறி கொடுக்கப்பட்டது. அனைவரும் தங்கள் ஆடை நுனியில் அதனை சிறிது வாங்கி உண்டனர். அங்கே ஆனந்த சந்தை தான். ராமகிருஷ்ண மடங்களில் குருதேவருக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்களில் ஒரு முக்கியமானது என்னென்னா, தேங்காய் லட்டு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சசி மகாராஜ் ஆரம்பித்து வச்சது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த தேங்காய் லட்டு எப்படி வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அது ஏன் ரொம்ப பிடிக்கும், தென்னை மரத்தில் வேஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது, தென்னை மரத்தில் எல்லா பகுதிகளும் பயனுடையதாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு பயன் அதில் இருக்கத்தான் செய்யும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரம் வளருது, வளர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஆரம்ப நிலைக்கு இளநி கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு இளநி கொடுத்தானா அது அவ்வளோ நல்லது. கடைசியில் மனுஷன் போகும்போது எந்த மட்டையை நம்ம யூஸ் பண்ணுறோம், வாடகை கட்டுறதுக்கு வேறு எந்த மட்டையும் கிடைக்கிறது இல்லை நமக்கு. மனிதனுடைய பிறப்பு முதல் மனிதனுடைய இறப்பு வரை பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. ரெண்டாவது, கண்ணு வைக்கிறோம், தென்னங்கன்றுன்னு தான் சொல்கிறோம். தென்னை மரம் வச்சோம் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து எல்லாமே பயன்பாடு உடையது. குறும்பை தான் நல்ல விதமாக வளர்ந்து அது இளநி ஆகுது. ஒருவேளை அந்த குறும்பை கீழே விழுந்துருச்சு, சின்ன வயசுலேயே நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த குறும்பை கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடும், சின்ன ஒரு பையன் அதை எடுத்து விளையாடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, எல்லாம் வேடிக்கையாக இருக்கும். குறும்பை வளர்ந்து இளநீர் ஆகும்போது அந்த இளநீர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால தான் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அது உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. உடம்புல நிறைய செல் இருக்குல்ல, அந்த செல்லு எடுத்து வெளியில் எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். ஆனால் அந்த செல்லை, உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்லை எடுத்து இளநீரில் விட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் உடம்புல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதில் வளருமா,
அப்படின்னா மனித உடலில் என்னென்ன முக்கியமான சத்து இருக்கோ அந்த சத்து எல்லாமே இளநீரில் இருக்குது. அதனால தான் உயிர் தரக்கூடிய ஆற்றல் இளநீருக்கு உண்டு. நாம் சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யும் போது வெறும் கல்லாக நினைக்காம அதை நாம் அபிஷேகம் செய்யும் போது அங்கே சிவபெருமான் உயிர்ப்பிக்கிறார். வெறும் கல்லிலிருந்து கடவுள் தோன்றுகிறார். சில இராணுவ வீரர்களுக்கு போர்க்களத்தில் காயப்பட்டிருப்பாங்க, அங்கே ட்ரிப்ஸ் ஏற்ற முடியாது. இந்த இளநீர் தண்ணியை அப்படியே ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றுவாங்களாம். அப்படி ஏற்றும் போது என்ன நடக்கும், அவருக்கு வந்து இழந்த சக்தி மீண்டும் பெறப்படுகிறது. இளநீருக்கு அவ்வளோ சக்தி உடையது. அதனால தான் சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்யும் போது திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஒருவாறு கமீவ வந்தனால் மிருத்யோர் முக்ஷீயமாம் அமிர்தாத் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி, அது வந்து மிருத்துஞ்சய மந்திரம், மரணத்திலிருந்து மனிதனை காக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்யும் போது அந்த மாதிரி மரணம் அப்படின்னா வெறும் கடைசியில் வர்ற மரணம் மட்டும் இல்லை, மறதி என்ற மரணம். எத்தனையோ நல்ல விஷயங்களை மறந்துடுறோம் இல்லையா. இறைவனுடைய உணர்வை நினைத்து கொண்டு அவருக்கு நாம் சேவை செய்கிறோம், அவருக்கு நாம் பூஜை செய்கிறோம், நான் செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள், அது பூஜையாக ஏற்றுக்கொள் இறைவா அப்படின்னு நாம் இறைவனிடம் சொல்லும் போது, அந்த உணர்வோடு நாம் செய்யும் போதும் சொல்லும் போதும் நாம் உயிர்ப்புடன் இருப்போம். அப்படி இல்லைன்னா செத்தவனுக்கு சமம். ஒருத்தன் எல்லாமே மறந்து மறந்து போகிறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கும், தான் யாருங்கிறதே மறந்துருக்கும். அது ஒரு விதமான நமக்கு நோய், நான் யாரு மறந்துட்டோம். நம்முடைய உண்மையான தகுதி என்ன மறந்துட்டோம். நாம் கடவுளுடைய குழந்தைகள் ஸ்ரீராமகிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்கிறார், அதை மறந்துட்டோம். நாம் ஏதோ பிறந்தோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ வர்றோம் போகிறோம். நாம் இளநீரை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது உயிர் பிறக்கிறது, நம்முடைய சிற்றுயிர் பேருயிர் ஆகிறது. நாம் சின்னதாக ஏதோ ஒரு வட்டத்தில், சின்ன வட்டத்தில் குடும்பங்கிற வட்டத்திலேயோ இல்லை ஒரு தொழில் முறையாக ஒரு சின்ன வட்டத்தில் சுற்றி கொண்டு இருக்காமல் பெரிய வட்டங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பெரிய நாம் வந்து பெரிய ஆள், இறைவனுடைய குழந்தையாக நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்பு தன்மை நம்முள் பிறக்கும். அதனால தான் நம்ம இளநீர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அதுக்கப்புறம் முற்றி விட்டதென்றால் காய் தேங்காய் எந்த அளவுக்கு பயன்படுது, சொன்ன மாதிரி லட்டு செய்ய முடியும், எத்துலேயே வேணால் சேரும். அது அதை வச்சு நம்ம இனிப்பு கூட செய்யலாம், அதை வச்சு பொரியலையோ கூட்டுலையோ எதில் எது வேணால் நம்ம செய்யலாம். நல்ல பக்குவமாக முத்தின தேங்காய் வச்சுக்கிட்டு நல்லா கடித்து நம்ம சாப்பிட்டோம்னா பல்லில் வந்து அழுக்கு சேராது. ஸ்கேலிங் பண்ணுறாங்க இல்லையா, அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு அந்த கூரான இதை வச்சு ஒரு மிஷினை வச்சு பல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுப்பாங்க. அந்த அழுக்கு தேங்காயை ஒழுங்காக நம்ம கடித்து நல்ல விதமாக நம்ம அதை சாப்பிட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வராது. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா இளநீர் முற்றி காயாகும் போது தேங்காவோடும் தேங்காயும் தனித்தனியாக நிற்கிது. கொஞ்சம் அப்படி ஒரு கத்தியால் கீறினா வெளில வந்துடும். நான் வேறு, என் உடல் வேறு அப்படிங்கிற ஒரு புத்தி அங்கே இருக்குது. உடலிலிருந்து மனசை பிரிக்கணும் அப்படின்னா தேங்காய் ஒரு லேசை ஒரு அடி அடித்தா போகிறோம், உடஞ்சிடும், தானாக வந்துடும். அது மாதிரி நமக்கு இருப்பதை அது காட்டுகிறது. தேங்காய் வந்து மூணு கண் இருக்கு, அந்த மூணு கண்ணில் திறந்து அதில் நெய்யை ஊற்றி அந்த இதில் விளக்கு ஏற்றவர்களும் உண்டு. அது கொண்டு போய் சபரிமலைக்கு கொண்டு போகிறது, அது எல்லாமே தேங்காய் வச்சு அந்த அளவுக்கு பயன்பாடு. தேங்காயும் மனித வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டதாக இருக்குது. சிதறு தேங்காய்னு ஒன்று இருக்குது. முற்றிய தேங்காய் அகங்காரத்திற்கு அறிகுறி. அகங்காரத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவன் திரு முன்பு கொண்டு போய் போட்டு உடைக்கணும். சிதறு தேங்காய், தேங்காய் சிதறுகிறது, அதில் அந்த சிதறு தேங்காய் எடுத்து அதுவே பிரசாதமாக உண்பவர்களும் உண்டு. எங்கு அகங்காரம் துறக்கப்படுகிறதோ, எங்கு தேவையில்லாத திமிர் அதெல்லாம் போகிறதோ, அந்த நேரமே அகங்கார துறவு ஆண்டவன் உறவு. அகங்காரத்தை துறந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவன் வந்துடுவார். அந்த சிதறு தேங்காய் அடித்த உடனேயே அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோமோ இல்லையா பிரசாதமாக. இதான் நம்ம பீம் போடுறோம், இப்போ தான் எல்லாமே சிமெண்டில் போடுறோம். ஆனால் பழைய காலத்துலலாம் வீடுகளுக்கு எல்லாமே தூண்கள், அது தென்னமரமாக இருக்கும். உத்தரம், ஒவ்வொரு தூணுக்கும் நடுவில் ரெண்டையும் சேர்க்கக்கூடியது எது என்றால் உத்தரம். அந்த உத்தரம் வந்து தென்னமரத்தில் செஞ்சுருப்பாங்க. ஒரு குடும்பத்தையே காக்கக்கூடிய ஒரு மரமாக, குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதுக்கு மேலே என்ன பயன்பாடு இருக்குது, தென்னை மட்டை, அதை வச்சு பெண்ணி மேலே நாம் கூரை போடுறோம்.
எத்தனையோ பேருக்கு தென்னங்கூரையில் செஞ்ச குடிசைகள் இன்றைக்கும் இருக்குது. அதன் பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் மனிதன் பிறக்கும் போது இளநீரை வந்து ஒரு சொட்டு எடுத்து குழந்தை வாயில் வைக்கிறோம். மனுஷன் சாகும் போது வேறு எந்த மட்டையும் தேவைப்படலை, தென்னை மட்டை தான் தேவைப்படுது. அப்படி என்றால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எங்களுடைய குருநாதர் தவத்திரு சுவாமி தபஸ்யாஞ்சி மாறார் திரும்ப திரும்ப சொல்வார், அது தென்னை மரத்தில் எல்லா பகுதியும் பயனுடையது தான். அதே மாதிரி மனிதனும் இருக்கணும், ஒவ்வொரு நிலையிலும் அவன் சின்ன பையனாக இருக்கும் போதும் சரி, வளர்ந்த வாலிபனாக இருந்தாலும் சரி, பெரிய மனிதன் ஆனாலும் சரி, வயசான காலத்திலையும் சரி, ஒன்றுமே செய்யாமல் வெறுமனே தண்டமாக இருக்கிற காலம் என்று இருக்கவே கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டே இருக்கணும். அந்த மனிதனால் எப்படி ஒரு சாதாரண தென்னை மரம் நம்ம சொல்கிறோம், அந்த தென்னை மரத்தினால் எவ்வளவு பயன்பாடு இருக்கிறது. மனிதனுடைய ஆரம்பம் முதல் மனிதனுடைய கடைசி வரை, தென்னை மரத்தோட ஆரம்பம் முதல் கடைசி வரை பிறருக்கு எப்படி அது பயனுடையதாக இருக்கிறது, மனிதா உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா தென்னை மரம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பிரசாதத்தில் தேங்காய் லட்டு ஏன் வைக்கிறோம்னா, தேங்காய் லட்டு தென்னை மரம் எல்லாம் முழுவதுமாக பயன்படுவதால் அப்படித்தான் மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதால் ஸ்ரீராமகிருஷ்ணர் தேங்காயால் செய்த அந்த லட்டுவை அவ்வளோ விரும்பி ஏற்கிறார். அதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் மக்களுக்காகவோ இறைவனுக்காகவோ சமுதாயத்திற்காகவோ நாட்டிற்காகவோ தான் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் நல்ல விதமாக யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏற்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையை சாதாரணமாக சாதம் உண்டு அப்படியே செத்து போகக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர் ஏற்று பிரசாதமாக்கி கொள்கிறார் என்பது தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது. அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பிடித்த பிரசாதம் ஒவ்வொரு நாளும் நாம் தேங்காய் லட்டு ஏன் நிவேதனம் செய்கிறோம் என்றால், தானும் பயனடைந்து பிறனுக்கும் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இந்த தென்னை மரம் நமக்கு காட்டுகிறது. அதனால தான் லட்டு தேங்காய் லட்டு அப்படின்னா சசி மகராஜ் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ன பண்ணுவாராம், யாராவது மடத்துக்கு வர்றாங்க, இந்த ரிக்ஷாவில் வந்து இறங்கணும் உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவர் அனுப்பிச்சி விட்ருவோம். சசி மகராஜ் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படி செய்ய மாட்டாராம். என்னன்னா, யாராவது பக்தர் வர்றாங்கன்னா யார் கொண்டு வந்தார்களோ அவர்களும் முக்கியமானவர்கள், அவரையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் தரிசனம் பண்ண வச்சுட்டு சரணாமிர்தம் கொடுத்துட்டு போகும்போது ரெண்டு லட்டு பிரசாதம் கொடுப்பாராம். இந்த லட்டு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த லட்டு, பிடித்த பிரசாதம். இதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை நல்ல வளமாக மாறும். அதனால் இந்த பிரசாதம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கான்சியஸாக கவனமாக கொடுப்பாராம் அது. அதனால் நாம் கூட தென்னை லட்டு வாங்கும் போது அது வந்து உடம்பை மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு பிரசாதமாக இல்லாமல் நம்முடைய மனசாலமாக மாற வேண்டும். எப்படி தென்னை மரம் வாழ்க்கை முழுவதுக்கும் அதனுடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் பிறருக்கு பயன்படுகிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் பயன்படணும். எல்லாரும் நம் மீது அன்பாக இருக்கணும், நாமும் எல்லார் மீது அன்பாக இருக்கணும். அதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் இன்று நிறைவு செய்வோம்.